அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பெரும்பிடுகு பிரதீப் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து தான் இருந்துட்டு வந்திருக்கு இந்த தான் ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இருப்பினும் சில நாடுகளில் இன்னமும் மன்னராட்சி தான் தொடர்ந்துட்டு வராங்க என்னதான் மன்னர்கள் சில நாடுகளில் இருந்தாலும் ஆட்சி முறையும் அதிகாரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்துக்கு தான் இருந்துட்டு வருது என்னதான் மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் இப்போவும் மன்னர் பரம்பரைகள் வாழ்ந்துட்டு வந்தாலும் அவருடைய மரணம் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது மிகவும் மர்மமான முறையிலும் விசித்திரமான முறையிலும் ரொம்ப விகாரமான முறையிலும் தான் இருந்துட்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு மன்னர் பரம்பரையில் உள்ள மிகப்பெரிய மகாராணி அதாவது ஒரு நாட்டினுடைய மகாராணி தீண்டாமை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உயிரிழந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழு தொகுப்பாக பார்ப்போம்

சுனந்தா குமாரி ரத்னா அப்படிங்கிற ஒரு பத்தொன்பது வயது பெண் மீது அவர் காதல் கொள்றாரு இருப்பினும் பாத்தீங்கன்னா அந்த பத்தொன்பது வயது பெண்ணுக்கு ஆல்ரெடி ரெண்டு வயது மகள் இருக்கா கண்ணபோரன் பிரஜா ரத்னா அப்படிங்கிற இரண்டு வயது மகள் இருக்கா இருந்தாலும் அவர் அந்த பெண் மீது வைத்த அன்பு காரணமாக காதல் வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு ஒரு மகாராணியா கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த குழந்தையும் சரி அந்த பெண்ணையுமே ரொம்ப அன்பா பாசமா இவர் பாத்துக்கிறாரு இவர் இருப்பினும் இவர் காதல் காரணமாக மீண்டும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த மன்னர் ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறை அப்ப பாங் பா அப்படிங்கிற அரண்மனையில தான் இவங்க அந்த நாட்களை கழிச்சுட்டு வருவாங்க அங்கிருந்து ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க அந்த அதாவது விடுமுறை அங்கே கழிப்பதற்காக ஒரு நாள் இவங்க அனைவருமே கிளம்புறாங்க அங்க புறப்பட்டு அங்கே போறதுக்காக பாத்துட்டீங்கன்னா தாய்லாந்தோட மிகப்பெரிய நதியான சௌபரையா அப்படிங்கிற நதியை கடந்து தான் அங்கே போகணும் அப்படி கிளம்பும் போது பாதுகாவலர் அனைவருமே ஒரு படகுலையும் மன்னர் பரம்பரைகள் அதாவது மன்னரும் அவரது மனைவி அந்த இரண்டு வயது குழந்தை இவங்கெல்லாம் ஒரு படகுகளையும் ஏறுறாங்க அப்படி படகுல ஏறும்பொழுது அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் தவறி அதாவது மகாராணியும் அந்த குழந்தையும் தவறி அந்த ஆற்றுல விழுந்துடுறாங்க இருந்தாலும் இப்போதான் அந்த தீண்டாமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மன்னர் பரம்பரைய ஒரு மன்னர் பரம்பரை மட்டும்தான் தொடரும் சராசரி மக்களோ கீழ்குடியினரோ தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் இந்த தாய்லாந்துல பின்பற்றிட்டு வராங்க இதன் காரணமாகவே அனைத்து பாதுகாவலர்களும் அங்கே சுற்றி இருந்த அனைத்து மக்களும் மனசுல மட்டும்தான் பாவோன்னு சொல்லி நின்னாங்களே தவிர காப்பாற்றணும்னு சொல்லி போகல ஏன் பார்த்துட்டீங்கன்னா அப்படி தொட்டுட்டாங்கன்னா அவர்களோட தலை துண்டிக்கப்படும் அந்த அளவுக்கு கொடுமையா இந்த சட்டங்களை பின்பற்றிட்டு வந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால பாத்துட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய மகாராணி அதாவது அந்த மன்னர் ஆசா காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த மகாராணியோட உயிரும் அந்த இரண்டு வயது மகளோட உயிரும் அந்த மகாராணியோட வயிற்றுல வளர்ந்த அந்த கருவோட உயிரும் பரிதாபமா உயிரிழந்துருச்சு ஒரு சின்ன தீண்டாமை விஷயத்தினால

தாக்கவும் மாதிரி தள்ள செய்கிறாங்க ஆனால் இருப்பினும் ஒரு மன்னர் வம்சத்துக்கே இப்படி சொல்லி ஒரு உயிர் பறி போனது இதுவாகத்தான் இருக்கும் இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் பெரும்பிடுகு பிரதீப் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ரொம்ப நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப்